இந்த வீடியோல நம்ம மட்டன் ஈரல்ல பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கால் கிலோ அளவு மட்டன் ஈரல் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கால் கிலோ மட்டன் ஈரலுக்கு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா பூண்டும் ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானோன்னா 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஈரலை சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே போல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க, அப்பனா சீக்கிரமே குக் ஆகிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூடி போட்டே வச்சுக்கோங்க, நல்லா வேகட்டும். ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் திறந்து பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வத்தியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த டைமில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குருமிளகு தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு குருமிளகு தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. குருமிளகு தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சே கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருந்த தண்ணியில் உள்ள ஈரப்பதம்லாம் இருக்கும், ஈரலில் இருந்து நல்லா ஈரப்பதம்லாம் வத்துனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மட்டன் ஈரல் பொரியல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மட்டன் ஈரலில் பொரியல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.